வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் SSLC அசல் மதிப்பெண் சான்றிதழ் பள்ளிகளில் இன்று முதல் வழங்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு சென்று அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்தியா வர விரும்பும் அல்லது இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கான விசா மற்றும் பயண கட்டுப்பாடுகளுக்கான தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சுற்றுலா விசாவை தவிர மற்ற விசாக்கள் மூலம் வெளிநாட்டவர்கள் இந்தியா வர 8 மாதங்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியினர், இந்திய குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வென்று ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தால் அம்மாநில மக்கள் அனைவருக்கும் இலவச கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். இலவச கொரோனா தடுப்பூசி திட்டம் பாஜகவின் பொய்யான வாக்குறுதிகளில் ஒன்று என்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். முதல்வர் பழனிசாமியை சந்திக்க தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக அறந்தாங்கி அதிமுக எம்எல்ஏ ரத்தின சபாபதி கூறியுள்ள புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்கியதற்கு இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தடை நீக்கத்தை எதிர்த்து இலங்கை அரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்துள்ளது. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் காட்டும் சலுகையைப் போல் முதல்வர் பழனிசாமி நினைக்கிறார் என்று இலவச கொரோனா தடுப்பூசி அறிவிப்பு குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்ணை ஒப்பிட்டால் இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களில் 8 பேருக்கு மட்டுமே மெடிக்கல் சீட் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 7.5% உள் இட ஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கினால் 300க்கும் மேற்பட்டோருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என்று கூறி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லே பகுதியை சீனாவின் ஒரு பகுதி போல் காட்டும் வகையில் வரைபடத்தை காண்பித்ததற்காக ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளது. விக்னேஷ் சிவன் தயாரிப்பில் நயன்தாரா நடிக்கும் நெற்றிக்கன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மாணவர்கள் தங்களின் சான்றிதழ்களை பெற இனி ஆவணங்களை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முக அடையாள முறையை CBSE அறிமுகம் செய்துள்ளது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் மீது பாகிஸ்தான் படையெடுத்த 73வது ஆண்டு தினமான இன்று கருப்பு தினமாக பல்வேறு உலக நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பீரங்கி கவச வாகனங்களை தாக்கவல்ல நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனை பொக்ரான் பகுதியில் நேற்று காலை வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்தியாவில் 10 கோடி கொரோனா பரிசோதனைகள் என்ற மைல்கல்லை எட்டியிருப்பதாக ICMR தெரிவித்துள்ளது. இன்று முதல் பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கர்நாடக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைவதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா தாக்கத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் மறுமலர்ச்சியின் வாசலில் உள்ளது என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை ஏற்புடையது அல்ல என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா விலகியுள்ளது. புதுக்கோட்டையில் கவிநாடு கண்மாயில் விவசாயிகளின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாட்டு வண்டி ஓட்டி அசத்தினார். புதுச்சேரியில் 7 மாதத்திற்கு பின்னர் நேற்று முதல் மீண்டும் தனியார் பேருந்து சேவை தொடங்கியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் சொன்னதை செய்கிறார், சொல்லாததையும் செய்கிறார் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் உடனே ஒப்புதல் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சசிகலா சிறையிலிருந்து 1 வாரத்திற்குள் வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரும் என்றும் அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தைப் போல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனி நல வாரியங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டியின் நினைவாக சீரிப்பாயும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரனுடன் கூடிய சிலையை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார். சூரரை போற்று திரைப்படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார்.
புதுக்கோட்டை மண் வீரம் நிறைந்த மண். தமிழகத்திலேயே அதிகமாக ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற மாவட்டம் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மருத்துவ கல்வியில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க கோரி அக்டோபர் 24 ஆளுநர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. உயர் வகுப்பு ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நிலம் வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் நகைச்சுவை நடிகர் சூரியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு மசோதா மீது முடிவெடுக்க 3 அல்லது 4 வார கால அவகாசம் தேவை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு தமிழக ஆளுநர் பதில் அளித்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. பீகார் மாநில துணை முதல்வர் சுஷில்குமார் மோடிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் போது எவ்வளவு கோடி செலவானாலும் மக்கள் உயிரை காக்கும் எண்ணத்தோடுதான் அதிமுக அரசு செயல்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதன்முறையாக கோவை இளைஞர் கலை அரசனுக்கு ஐநா சார்பில் கிராமிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை திரும்ப பெற வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு திருமாவளவன் MP கடிதம் எழுதியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கான சட்டப்பேரவை தொகுதிகளின் விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்துக் கொள்ள பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் குடும்ப நல வழக்கொன்றில் பிரிந்து வாழ்ந்து வரும் கணவருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசு ஓய்வூதியம் பெறும் மனைவிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களுக்கு பண்டிகை கால போனஸ் வழங்குவதற்கு 2081 கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 10 பேர் பலியானதாக தகவல் பரவியதால் விசாரணை நடத்த ராணுவ தலைமை உத்தரவிட்டுள்ளது. சீனா உடனான பதற்றத்திற்கு மத்தியில் 100 கோடி டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை தைவானுக்கு அமெரிக்கா விற்பனை செய்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்கு ரெம்டெசிவிர் மருந்து வழங்க முழு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரே பாலின ஜோடிகள் சேர்ந்து வாழலாம் என அவர்களுக்கு ஆதரவாக போப் ஆண்டவர் பிரான்சிஸ் கருத்து வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மணீஷ் பாண்டே விஜய் சங்கர் ஜோடியின் சிறப்பான ஆட்டத்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜஸ்தானில் IPL கிரிக்கெட் போட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்காக 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக நியூசிலாந்தில் 2021 ஜான்வரி மாதம் நடைபெற இருந்த உலக இளையோர் பூப்பந்து போட்டி ரத்து செய்யப்படுவதாக உலக பூப்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளம் போல் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மழையால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். வங்கக்கடலில் பாரதீபிற்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் சென்னை, கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். இது நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி. இது நம்ம சேனல், நமக்கான சேனல்.